உலகம் கண்டெடுத்த தலை சிறந்த பெருங்கலைஞர், மாசற்ற மனிதநேயர், தமிழ் திரையுலகின் புகழை உலகெங்கும் ஒளிவீச செய்து கோடிக்கணக்கான மக்களை மகிழ்விக்கும் இந்திய திரையுலகின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சந்திரகுமார் அவர்களே, அரவிந்த் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் இந்தியா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இலங்கையில் வந்திருக்கிற பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு அண்ட் டிக்னேட்டரிஸ் அண்டு நம்ம ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 இயர்ஸை வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கெல்லாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி, அது உண்மை. ஏன் சொன்னால், நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போனால் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இதுக்கு வந்து நான் போகிறது கிடையாது, நிறுத்திட்டேன். அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி, நர்ஸ் பற்றியெல்லாம், ஹாஸ்பிட்டலை பற்றியெல்லாம் ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜய் ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக்கு வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால் வந்து இந்த டாக்டர்ஸு, நர்சஸ் அந்த மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் வந்து 45 இயர்ஸ்க்கு முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும், முத்துராமசரில் அங்கே இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் தான் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்சப் பண்ணுறதுக்கு வந்து இங்கே தான் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் அங்கே இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, அமரர் விஷு, மிகப்பெரிய டேலண்டட், அவர் வந்து டைரெக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீனு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ என் படங்க கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஹிட்டாக இருக்குது. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமாக மிகவும் பெரும் புகழும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளிகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு, நமக்கு வேண்டியவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம், இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நம்ம போகிறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிருந்தேன். அங்கே இது ஒரு ப்ரிப்ளிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் விசிங்னு வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்து டாக்டர் பிரணி நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து
அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் ரெண்டு பேரும் காரை ஓட்டிகிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பூந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 minutes வந்துட்டு ஆழ்வார் பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டெஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஒரு 1/2 hour வந்த ஒரு வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு 1.5 hours அப்புறம் வந்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது மேஜர் ப்ராப்ளம், இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 hours நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 day மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும், இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்ட்டே ஃப்ளைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரின்லேயே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஷேகர் அவர் திசைங்க வந்தார், அதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவர், அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மெய்யாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு அவருக்கு நான் கேட்டேன், அவரும் உறந்துட்டுருக்காங்க, வந்த உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஷேகர் பண்ணுறாங்க, ஹீ இஸ் த பெஸ்ட், ஹாப்பிலி யூ டூ இட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து ஷேகர் சொன்னாங்க அவர் பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவர் பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் திஸ் திங் வந்தது. சரி ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னால் ஷேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டிங்க 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு நமக்கு, இந்த 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏறிடுச்சு. 1%ன்னு சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்ல பங்களா நல்லா ஷேட்லேயர் நல்லா கிரானைட்டு மார்பிள் நல்லா லட்ச லட்சம் கணக்கில் சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு, ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது அது மட்டும் இங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த 1%? அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீஷியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருந்தது எனக்கு. இந்த அனஸ்தீஷியா கொடுத்த கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு 6-7 hours ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டு வந்து வந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட்லி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதிலே தெரியுது அவங்க முதலாளிங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்லவர் திசைக்கு இருக்கணும் சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும் யாருமே ஆகட்டும் த ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானெஸ்டி நாணயம். இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம் இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரன் ஆகட்டும் சமையல்காரன் ஆகட்டும் வேலைக்காரன் ஆகட்டும் டிரைவர் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான், அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இவங்க இவங்ககிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பில்ட் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 years பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு போய் பக்கத்து பில்டிங் வந்து இசை நகரத்தில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமலஹாசன் வந்து தப்பாக நடக்கக்கூடாது மீடியாளங்களே இது வந்து சும்மா சொல்கிறது நான் ஏதோ கமலஹாசனை கலாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதுறாதுங்க. இங்கே வந்த உடனே எத்தனை கேமரா பார்த்தேன்னு பயம் வந்துடுச்சு எனக்கு. என்னடா இது இப்போ அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க. அந்த மீடியா வருதான்னு சொன்னாங்க. ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேறு
மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்கு. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டே வந்து இப்போது இந்த இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட்லி இங்கே மட்டும் இல்லை, பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து திசைங்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன்ஸ் மல்டிபிள் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறங்கிறது ஐ திங்க் வெரி 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 ஃபியூ. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரினில் வந்து எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இதை மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்யுமுலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வேலை பண்ணுறாங்க. அங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓன்லி திங்க் தேர் எக்ஸ்போஸ்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டில் இருப்பாங்க. ஏன்னு சொல்ல ஃபாரின்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியலில் வந்துட்டு எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அது அப்டேட்டில் இருக்காங்க இவங்க எல்லாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபலில் இருக்கிற கம்ப்ளீட் எல்லாம் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கலில் வந்து வந்து இறக்கியிருக்காங்க. இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க. அந்த ஃப்ளாட்ஸை விற்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது, நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணுறது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வியாதி வரும் தெரியாது. ஏன்னா எல்லாமே பல்யூட் ஆகிடுச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும். பச்சை குழந்தைங்க மருந்து, அந்த மருந்துலேயும் கலப்படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கையில் பேடி போட்டு தெருவில் எடுத்துகிட்டு போய் வந்து சாகர வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டாக ஒரு அர்ஜென்ட் டிஸ்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போகிறது வந்து 1 hour, 1.5 hours, 2 hours ஆகும். அவன் போய் சேர்றதுக்குள்ளே வந்து அந்த டிசீஸுக்கு வந்து அதை வந்து மெடிசனோ அது க்யூர் பண்ண முடியுமோ தெரியாது. அதனால் எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடபழனி சிங்க சுற்று வாட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் இங்கே பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து தி கேன் அஃபோர்டு. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டு ஒரு டொனேஷன் மாதிரி திஸ் திங்க பண்ணி ஒரு கார் ஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அதை வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் நல்லா புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.